இப்போ நான் சொல்ல போகிறது கண்டிப்பாக ஒரு ஹாட்டான நியூஸாக தாங்க இருக்கும். தமிழ்நாட்டு அரசியல் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாளைக்கு இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள போகிறாராங்க. அரசியல் கட்சி தொடங்கினப்பவே நம்ம சூப்பர் ஸ்டார் ஆன்மீக அரசியல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதோட போர் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரோட ரசிகர்கள்ட்ட கட்சி ஆரம்பிக்கும் போதே உற்சாகப்படுத்துகிற மாதிரி பேசினார். அதோட தொடர்ச்சியாக மாவட்டம் மட்டும்னு தொண்டர்களை போருக்கு தயார்படுத்திட்டு இருக்காரு. இந்த வேலையோடு சேர்த்து படத்தில் நடிக்கிறதையும் இன்னும் விடலை. அவரோட நடிப்பில் காலா படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி டைரக்டர் சங்கரோட டைரக்ஷனில் 2.0 படத்தோட இறுதிக்கட்ட வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் போதாதுன்னு கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷனில் புதுசாக ஒரு படத்தில் நம்ம ரஜினிகாந்த் நடிக்கிறதுக்கு கமிட்மெண்ட் வேற கொடுத்துருக்காரு. இந்த பிஸி ஷெட்யூலில் நாளைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள போகிறார். சென்னையிலேருந்து ஃப்ளைட் மூலமாக சிம்லா போகிற நம்ம ரஜினி அங்கேருந்து தர்மசலா ரிஷிகேஷுக்கும் போய் அங்கே அவர் பாபாஜிக்குன்னு கட்டின கோயிலில் பார்வையிட்டுட்டு அவரோட குருமார்களை சந்திச்சு ஆசி வாங்க போகிறாரு அப்படின்னு நியூஸ் ஒன்று வந்திருக்குது. இந்த ஆன்மீக பயணம் ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம சூப்பர் ஸ்டார் ஆன்மீக பயணத்தை பற்றி மக்கள்கிட்ட கருத்து கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியல்னு சொன்னார். இதுதான் அந்த ஆன்மீக அரசியலா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சில பேர் பாகுபலி படத்தை போல வியூகம் இல்லைனாலும் படையப்ப போல ஸ்டைலை மட்டுமே காட்டி எங்களை எல்லாம் கவரலான்னு நினைக்கிறாரு போல. ஸ்டைலை பார்த்து மயங்கினதெல்லாம் அந்த காலம், செயலுக்கு மயங்கிறது தான் இந்த காலம். இதை தெரிஞ்சுக்காம இன்னும் 80s இருக்கக்கூடிய மக்களை மாதிரியே இப்ப இருக்கிற எங்களையும் நினைச்சா எப்படி அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாரும் கருத்து சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நம்ம ரஜினிகாந்தோட ஆன்மீக பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.